ஒரு பைக் வாங்க போகிறோம் அப்படின்னா முதல்ல என்னென்ன பார்த்து வாங்குவோம், நம்ம ஜென்ரலாக பார்க்குறது பைக்கோட லுக்கு, நல்ல மைலேஜ் கிடைக்கணும், நல்ல மாசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வாங்குவோம். ஆனால் நல்ல மைலேஜாகவும் நல்ல லுக்காக இருக்கிற வண்டி எங்கே கிடைக்கும்னு பார்த்தா கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், நம்ம தான் தேடி பார்த்து வாங்கணும். இப்போ அந்த மாதிரி ஒரு பைக்கத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம், ஹோண்டா ஸ்பின்னர் சிபிஎஃப். இதோட ஃபீச்சர்ஸை பார்ப்போம். முதல்ல இதோட விலை 73,399 ரூபா. இது நெட் ப்ரைஸு. ஷோரூம் ப்ரைஸு அவங்க கொடுக்குற ஆஃபர்ஸு சர்வீஸை பொறுத்து மாறும். சிசின்னு பார்த்தோம்னா 125 சிசி ஹோண்டா ஸ்பின்னர் சிபிஎஃப் பைக்கு. இதோட வெயிட்டுன்னு பார்த்தோம்னா 128 கேஜி. பார்க்க நல்லா பெரிய பைக்காகவே இருக்கும், ஆனால் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இதில் கலர்ஸ் பார்த்தோம்னா ரெட்டு, எல்லோ, க்ரீனு, பிளாக்கு, இந்த கலரில் எல்லாம் இருக்குது. முன்வீலுக்கு ஒரு டிஸ்க்கு, முன்வீல் டிஸ்க் மட்டும்தான் இருக்கும், பேக் வீலுக்கு கிடையாது. டியூப்லெஸ் டயரு. பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 10 லிட்ரு வரும். மைலேஜுனா நல்லாவே இந்த மைலேஜ் கொடுக்கும். லாங் ரோட் டிரைவ் போனோம்னா 60 வரைக்கும் கொடுக்கும். நம்ம ஜென்ரலாக ஓட்டி நம்ம ஊருக்குள்ளே சிட்டிக்குள்ளே இப்படியே ஓட்டி கிடந்தோம்னா 50 வரைக்கும் கிடைக்கும். செல்ஃப் ஸ்டார்ட்டு, கிக்கரு. நம்ம கிக்கர்லாம் மிதிச்செடுக்கிற மாதிரி இந்த பைக்கில் கிடையாது, செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான். பேட்ரி ரன்னிங் சார்ஜ் தான், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 5 வருஷமாக அந்த பைக் வச்சுருக்கேன், ஆனால் இப்போ வரைக்கும் பேட்ரி வந்து வேறு பேட்ரி மாற்றினதே கிடையாது. பேட்ரியில் சார்ஜ் இல்லாமல் போகும், ஆனால் கொஞ்சம் தூரம் ரன்னிங் ஆனவுடனே நல்லா சார்ஜ் ஏறிக்கிடும். மறுபடியும் நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் எடுத்து போயிட்டே இருக்கலாம், ஆனால் தள்ளி விட்டு தான் நம்ம எடுக்கணும் பைக்கை. கட்செட்டு வந்து ஒரு செட்டு வந்து மேலே இருந்து கலட்டுற மாதிரி தான் இருக்கும், கட்செட்டு தான். வண்டி நல்லா சடன் பிக்கப்பாக இருக்கும். இதோட ஃபெயிலியர் மாடல்னு சொல்லுவாங்க, ஆனால் பேர் பார்ட்ஸு கிடைக்கிறது கொஞ்சம் லேட்டாகவும் பட்டு கண்டிப்பாக 15 நாளில் ஆர்டர் கொடுத்து வாங்கி மாட்டிடலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. செயின் ப்ராக்கெட்டும் ஓப்பனில் தான் இருக்கும். ஹில்ஸ் ஏரியாவில் எல்லாம் பைக்கு நல்லாவே ஏறும். எந்த பைக் இருந்தாலும் நம்ம மெயின்டைன் பண்ணால் சூப்பராக இருக்கும், நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள்.